வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. இன்றைய நமது சிறுகதை நேரம் கதை வாசிப்பு நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் ஆசிப் மீரான் அவர்கள் எழுதிய சிறுகதை ஓன சத்ய. திருவோண பண்டிகையாயிற்றே, மக்களை பார்க்க மாவேலி மன்னன் வருவாரே என்ற எண்ணமெல்லாம் இல்லாமல் இன்றும் வெளுத்து வாங்கி கொண்டிருந்தது வெயில். சனிக்கிழமை விடுமுறை நாள்தான் என்ற போதும் சில அலுவல்களை செய்து முடிக்க ஜபல் அலி வரை போக வேண்டியிருந்தது. திருவோண பண்டிகை தினம் வரும்போதெல்லாம் திருவனந்தபுரத்தில் கட்டடக்கலை வகுப்புகளுக்கு சென்ற நாட்களும் விடுதியில் தங்கியிருந்து ஓண சத்ய உண்ட நாட்களும் நினைவுக்கு வரும். கல்லூரி காலங்களில் மலையாள நண்பர்கள் ஓணம் பற்றி சொல்லும் கதைகளை விடவும் விடுதியில் தலைவாழை இலையில் 30-க்கும் அதிகமான காய்கறி பதார்த்தங்களுடன் வழங்கப்பட்ட ஓண சத்யாவின் சுவைக்கு நாக்கு அடிமைப்பட்டு போனதால் மலையாளிகளை விடவும் ஓண பண்டிகைக்காக நான் அதிகம் எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாக நண்பர்கள் கேலி செய்ததென்னவோ உண்மைதான். ஓணத்தின் போது எல்லோரும் வீடுகளுக்கு சென்று விடுவதால் ஓண விடுமுறை முடிந்து விடுதியில் ஓண கொண்டாட்டம் ஓண சத்யாவோடு கோலாகலம் பெறும். கொல்லத்தில் நாங்கள் தங்கியிருந்த போது வாடகை வீட்டின் உடமையாளரான பணிக்கரின் வீட்டில்தான் எல்லா வருடங்களிலும் ஓண விருந்து எங்களுக்கு. பணிக்கரின் மனைவி இளநரச்சு கறி வைக்கேண்ட திவசமானு மக்களே, பக்ஷே அம்மைக்கு வையா என்று சொல்லிக்கொண்டே இளைநிறைய ஏராளமாக சமைத்து சாப்பிட அழைத்து மகிழ்வார். படிப்பு முடிந்து சென்னையில் பணிபுரிந்த காலங்களில் ஓணமோ சத்யையோ இல்லாத சோகம் துபாயில் பணிக்காக வந்ததும் மாறிவிட்டது. கேரளியர்களுக்கு வளைகுடா நாடுகள் புகுந்த வீடு என்பதால் ஏர் இந்தியா மூலம் டன் கணக்கில் காய்கறிகளை கொண்டு வந்து ஓண சத்ய ஒரு குறையும் இல்லாமல் நடத்துவதில் அவர்கள் தேர்ந்திருந்தார்கள். துபாய் வந்த ஆரம்ப காலங்களில் குறிப்பிட்ட சில கேரள உணவகங்களில் மட்டுமே சத்ய கிடைக்கும் என்பதால் பெரும் கூட்டமும் ஆரவாரமுமாக இருக்கும். மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தனது டேஸ்ட் பட் உணவகத்தில் அவரே விளம்பியதால் துபாயின் காரமாவே போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவித்த வரலாறும் உண்டு இந்த சத்யக்கு. பின் நாட்களில் ஓண சத்ய பெரும் வியாபாரமாகிவிட்டதால் சரவண பவனிலும் ஓண சத்ய என்று அறிவிப்பு வைக்கும் அளவுக்கு நிலைமை போய்விட்டது. தலப்பாக்கட்டி பிரியாணியில் கூட ஓண சத்ய அடுத்த ஆண்டு கிடைத்தாலும் ஆச்சரியமில்லை. ஓண சத்யாவில் இலை நிறைந்து பல வண்ணங்களில் உணவு நிறைவது ஓர் அழகென்றால், கசவு செட்டணிந்து முல்லைப்பூ சூடி சேரநன்னாட்டிலம் நங்கையர் நீள் கூந்தலை உலரவிட்டு நடந்து வருவதை காண்பது பேரழகு. எல்லா வருடமும் ஓணம் வரும்போதும் ஓண சத்ய எங்கே சாப்பிடுவது என்ற குழப்பமே வரும். 30-ல் தொடங்கி 100 திர்ஹாம் வரை ஏராளமான வகைகளில் ஓண சத்ய இருந்தாலும் தனி நாடன் கேரள உணவகங்களில் சாப்பிடுவதுதான் என் வழக்கம். இதற்காகவே எந்த உணவகத்தில் என்ன கிடைக்குமென்ற தகவலை சேகரித்து வைப்பதும். ஜபல் அலி சென்றிருந்ததால் திரும்பி வருகையில் டிஸ்கவரி கார்டனில் வைட் ரேஜ் உணவகம் போனால் கூட்டம் இல்லை. ஆனால் கல்லை கண்டால் நாயை காணும் கதையாக வண்டி நிறுத்த இடமில்லை. இந்த மடம் இல்லை என்றால் சந்தை மடம் என்று அங்கிருந்த நெல்லற உணவகம் வந்தால் மதியம் 2:30 மணியாகியிருந்தும் அந்த கால ரஜினி படத்தின் முதல் நாள் காட்சி போல பெரும் கூட்டம். காத்திருந்தாலும் சாப்பாடு கிடைக்குமென்ற உறுதி இல்லாததால் தப்பித்து ஓடி ரெட் பெப்பர் போனால் சமீபத்து ரஜினி பட முதல் நாள் மாதிரி காத்தாடியது. என்ன விஷயம் என்று கேட்டால் சத்ய கழிஞ்சுன்னு படத்தை தூக்கிட்டோங்கிற மாதிரியே சொன்னானுங்க. போயும் போயும் நாக்குக்கு அடிமையாகிவிட்டாயே அற்ப பதரே என்று மனசு ஒரு பக்கம் சொன்னாலும் சத்யையில் விளம்பப்படும் இஞ்சி புளியை நினைத்ததும் அரசியல்வாதிகளைப் போல மனசாட்சியை குளிதோண்டி மூடிவிட்டு அருகிலிருந்த உணவகம் நோக்கி வண்டி தன்னால் நகர்ந்தது. அருகில் நிலா உணவகம் தென்பட்டது. இங்கும் சாப்பாடு இல்லையென்றால் இந்த பழம் புளிக்கும் என்று நடையை கட்டிவிட வேண்டியதுதான்.
என எண்ணியவாறே உணவகத்திற்குள் நுழைந்தால் ஒரு மேசை மட்டும் ஆள் இல்லாமல் இருந்தது. மணி மூன்றாகி இருந்ததால் சத்திய கிடைக்குமோ என்றொரு ஐயம். பணியாளர் ஒருவரிடம் நம்பிக்கை தளர மெல்ல விசாரித்தேன். சார், இருக்கு, சத்திய உண்டு என்று சொன்னதும் செந்தமிழ் நாடெனும் போதிலே என்று கேட்டது போலானது எனக்கு. வாழை இலையில் பரிமாறப்போகும் உணவுக்காக காத்திருந்தபோது பர்தா அணிந்த பெண்கள் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்து கொண்டு இருந்தார்கள். நான்கு பேர் அமரும் மேஜையில் நான் மட்டுமே அமர்ந்திருந்தேன். என்னைப் போலவே உண்பதற்கு தாமதமாக வந்த மூன்று சேட்டன்மார்கள் இவிட இருக்காமோ, வேற ஆளுண்டோ என்று கேட்டு நான் இல்லை என்றதும் எனது மேசையில் அமர்ந்தார்கள். நேரமாகிவிட்டதால் கூட்டம் குறைந்து போயிருந்தது. நிதானமாக அமர்ந்து நிதானமாக ரசித்து ருசித்து சாப்பிட முடிந்தது. மாம்பழ புளிசேரியும் இஞ்சி புளியும் அன்னாசி பச்சடியும் அடப்பிரதமனுமாக அடடா! நல்ல வேளையாக சொத்தெதுவும் எனக்கில்லை, இருந்தால் எழுதி கொடுத்திருப்பேன். கூட்டமில்லாததால் விளம்புதலும் சத்யவுக்கான ஒழுங்கோடு நடந்தது. இலையின் இடது ஓரத்தில் உப்பு, மாங்காய், எலுமிச்சை ஊறுகாய்கள், சக்கரை வரட்டி என்று அதன் ஒழுங்கோடு ஒவ்வொரு பதார்த்தங்களாக வந்தன. வழக்கமாக கூட்டுக்கறியில் கொஞ்சம் சொதப்புவார்கள், இங்கே அதுவும் அமர்க்களம். நாவின் சுவை மொட்டுக்களெல்லாம் உயிர் தெளிந்து நர்த்தனமாடின. அவசியமுள்ளது வாங்கிச்சு கழிக்கு என்று சொன்னதால் வெட்கம் மறந்து திரும்ப திரும்ப மாம்பழ புளிச்சேரியில் மையம் கொண்டேன். என் மேசையில் உடனிருந்த சேட்டன்மார்களும் உண்டு கொண்டிருந்தார்கள். கேரளம் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது குறித்து பேச்சு தொடர்ந்தது. அதில் ஒருவர் ஓணம் ஊரில் கொண்டாட வேண்டியவர் என்பதும் கொச்சி விமான நிலையம் மூடப்பட்டதால் கோயம்புத்தூர் வந்து சார்ஜா வழி அவசரமாக வந்திருக்கிறார் என்பதும் பேச்சு வழியாக புரிந்தது. இயற்கையை மனிதர்கள் தொடர்ந்து உதாசீனப்படுத்துவதும் இயற்கை பெரும் கோபம் கொண்டு திருப்பி அடிப்பதும் தெரிந்தும் மனிதர்கள் ஏன் தொடர்ந்து அதே தவறை திரும்பச் செய்கிறார்கள் என்ற எண்ணம் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. இம்முறை ஊரில் ஓணம் களையிழந்துவிடும், முகாம்களில் கோடித்துணி இல்லாமல் கொண்டாடும் நிலையை நினைக்க முடியவில்லை என்றார் சேட்டன்களில் ஒருவர். வீட்டுக்கு ஃபோன் செஞ்சேன், எங்களால் தான் கொண்டாட முடியலை, நீயாவது எங்களுக்கும் சேர்த்து கொண்டாடுன்னு அம்மா சொன்னாங்க, அதான் உங்கள் கூட வந்தேன், இல்லாட்டி நமக்கென்ன ஓணம் என்றார் இன்னொரு சேட்டன். சொல்லும் போதே கண்கள் லேசாக கலங்கிவிட்டது அவருக்கு. கழிக்கடோ, எல்லாம் சரியாகும் ஆறுதலாக சொன்னார் அவர்களில் மூத்தவரை போல தோன்றியவர். சட்டென்று ஓர் அமைதி. எனக்குமே கூட ஓண சத்திய சட்டென்று சுவை குன்றி போய்விட்டதை போல் ஒரு உணர்வு. உள்ளுக்குள் உறையும் சோகங்களை சுமந்து கொண்டுதான் பலரும் வாழ்க்கையை கொண்டாடுவதாக பாவனை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது போல. பாலட பிரதமன் நான் விரும்பி சுவைக்கும் பாயாசம். ஆனாலும் அது பரிமாறப்பட்டும் குடிக்கும் மனநிலையில் இப்போது நான் இல்லை. நான் இலையை என் பக்கமாக மூடிய அதே நேரம் அவர்களும் உணவறிந்துவிட்டு இலையை எதிர்ப்பக்கமாக மடித்தார்கள். நான் அவர்களை பார்த்த அதே நேரம் அவர்களும் என்னையும் பார்த்தார்கள். நான் உடனே, எனக்கு புரிகிறது, இது சோகமான ஓணம் என்பதால் இலையை அப்படி மடித்திருக்கிறீர்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் இப்படித்தான் மடிப்போம் என்பதால் நான் இப்படி மடித்துவிட்டேன் என்றேன் தெரியாமல் செய்துவிட்ட உணர்வுடன். ஓ, நீங்க தமிழ்நாடா, நான் கேரளான்னு நினைச்சேன், நல்லா மலையாளம் பேசுது நீங்க என்று உடைந்த தமிழில் சிரித்துவிட்டு கூடவே, நீங்க செஞ்சது தப்பில்லை, இது எங்க ஊர் பழக்கம், நாங்க இப்படித்தான் எப்பவும் மடிப்போம் என்றார் அந்த மூத்த சேட்டன். நான் தமிழ்நாட்டில் இலையை எப்படி மடிப்பது என்று காரணம் சொல்லி கொண்டிருந்தபோது நாங்கள் நால்வரும் ஒன்றாக வந்திருப்பதாக எண்ணி அனைவருக்கும் சேர்த்து மொத்தமாக பில் கொண்டு வந்து விட்டார் உணவக ஊழியர். நான் பதறிப்போய் எனக்கான தொகையை கொடுக்க முன் வந்ததும் அறிமுகமில்லாத அந்த சேட்டன், எங்கள் ஊரில் மழை வெள்ளம் வந்து ஓணத்தோட வெளிச்சமே இல்லாமல் போயிடுச்சு, ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள்லாம் எவ்வளவு உதவி உடனே செஞ்சுருக்கீங்க, அதை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கஷ்டத்தில் கை கொடுக்குறவன் தான் மனுஷன். ஊர் விட்டு ஊர் வந்து உங்கள் நாட்டுக்காரங்க செஞ்ச உதவி சாதாரணமானதில்லை.
தயவு செஞ்சு அதுக்கு நாங்கள் செய்கிற சின்ன உபகாரமாக இது இருக்கட்டும். தெய்வமாக தந்த வாய்ப்பாக நினச்சிக்கிறேன். தயவு செஞ்சு மறுக்காதீங்க என்று சொல்லிவிட்டு அவரே பணம் கொடுத்து விட்டார். ஓன ஆசம்சுகள் சேட்டா என்றேன். நன்றி என்றார் சேட்டன் அழகு தமிழில். இன்றைய ஓணம் நாளில் அனைவருக்கும் ஓண வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு நாளை மற்றுமொரு சிறுகதையுடன் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.